சுவிசேஷம் 5:4 ஒருவர் வாசிப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பொன்மொழிகளில் ஒன்று இதுவாக இருக்கின்றது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரம் துன்பம் வாழ்க்கையை மிகவும் கசப்பாக்குற ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அப்படி உயரப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் தான், காரணம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறார். இந்த கிறிஸ்துவின் பிள்ளைகள் துயரங்கள் வரும் பொழுது ஐயோ என்று சொல்லி மற்றவர்களைப் போல் அங்கலாய்க்க தேவையில்லை. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் நமக்கு இருக்கின்றபடியினாலே நாம் துயரப்பட்டாலும் பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே பாக்கியவான்கள் தான். நாம் கர்த்தருடைய கையிலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றோம். கர்த்தர் நம்முடைய முழு பொறுப்பையும் எடுத்திருக்கின்றார், நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே சந்தோஷம் வந்தாலும் பாக்கியவான்கள் தான், துயரம் வந்தாலும் நாம் எப்பொழுதும் பாக்கியவான்கள் தான். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு துயரம் வந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள். காரணம், அவர்களுக்கு கர்த்தர் தாமே ஆறுதலை தருகின்றார். அவர் தருகிற ஆறுதலை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது 2 Corinthians 3:3. 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் சகல விதமான ஆறுதல்களின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி நமக்கு கர்த்தர் ஆறுதலை தருகிறார்? பிதாவானவர் தாமே தம்மிடத்தில் சகல விதமான ஆறுதல்களையும் வைத்திருக்கின்றபடியினாலே அவர் எவ்விதமான துயரத்தில் இருக்கிற மக்களுக்கும் அவ்விதமான ஆறுதலை தருவதற்கு போனவராக இருக்கின்றார். நாம் சேவிக்கிற சர்வத்தையும் படைத்த சர்வவல்லமையுள்ள கர்த்தர் பிதாவாகிய தேவன், அவர் வல்லமையும் அதிகாரமும் நீதி நியாயமும் உடையவராய் இருக்கும் பொழுதே சகல விதமான ஆறுதல்களையும் தன்னகத்தே கொண்டவராக இருக்கின்றார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் அதிகாரம் படைத்தவர். அவருக்கு மிஞ்சி ஒரு அதிகாரம் கிடையாது. நீதியில் அவர் கரெக்டா இருக்கக்கூடியவர். தண்டனைனா தண்டனை, அழிக்கிறதுனா அழிக்கிறது, அடிக்கிறதுனா அடிக்கிறது, எல்லாம் வார்த்தையின்படி செய்யக்கூடிய, அங்கெங்க நீக்கு போக்கு வைக்காத தெய்வம். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தெய்வம். ஆனால் அவருடைய ஒரு பரிமாணத்தை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒரு தன்மை என்னவென்றால் முழுவதும் ஆறுதலினால் நிறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் சகல விதமான ஆறுதல்களும் உண்டாம். எப்படி பாருங்கள், இந்த தேவனிடத்தில் எல்லா விதமான அழகிய குணங்கள் ஒருங்கே குடியிருக்கிறதை கவனியுங்கள். ஆறுதல் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆட்களுக்கும் தேவையான ஆறுதல் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை ஒரு தனக்கு அன்பானவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமானால் நாம் சில வேளை அப்படி ஒரு வேதனைக்குள் இருந்து ஆறுதல் பெற்று திடப்பட்டவர்களை அனுப்புவோம். அவர்கள் போய் அவருடைய அனுபவ சாட்சியை சொல்லுவாங்க. நான் எனக்கு அன்பான இன்னாரை இழந்த பொழுது நான் இப்படியெல்லாம் துயரப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார், அல்லது இப்படி இப்படி காரியங்கள் சம்பவிக்க பண்ணினார், இன்றைக்கு நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். உங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு எஃபெக்டா இருக்கும். ஓ, இவங்க அந்த பாதையில கடந்து வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு ஆறுதலை கொடுத்தாருன்னு சொன்னா எனக்கும் ஆண்டவர் ஆறுதல் தருவார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒரு பரீட்சை ஃபெயில் ஆகி போன ஆளுக்கு ஆறுதல் சொல்ல அந்த அனுபவத்தில் அடிபட்டு வந்த ஒரு ஆள் சொன்னா அது கொஞ்சம் கூட எஃபெக்டிவா இருக்கும். அனுபவத்தோடு அந்த ஆறுதலை சொல்லும் பொழுது நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆறுதல் தேவையா இருக்கிறது அல்லவா? இந்த அனைத்து வித ஆறுதல்களையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாட்சியின் நபரை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்த்தால் இந்த தேவன் சகல விதமான ஆறுதல்களையும் நமக்கு எப்போதும் அருளி செய்கிற அருமையான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் வயது பிரச்சனை அல்ல. உங்களுடைய
பிரச்சனையினுடைய காரியம் எப்படிப்பட்டது என்பதல்ல, எதுவா இருந்தாலும் நீங்கள் அந்த பரம தகப்பனை நேரடியாய் நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தரும்படி அவரிடத்தில் ஒரு ஆறுதல் விசேஷமாய் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காசு விசேஷம் 16:25 சொல்லப்பட்டிருக்கிறது, லாசரு என்பவன் உலகத்தில் வேதனை அனுபவித்தான், ஆனால் மரணத்துக்கு அந்த பக்கம் ஆபிரகாம் மடியிலே அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக தகப்பன் தருகிற ஆறுதலுக்கு ஒரு முன்னடையாளமாக ஆபிரகாம் அடியிலே லாசரு தேற்றப்படுவது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவன் தருகின்ற ஆறுதல் என்பது இம்மையில் மட்டுமல்ல, மரணத்திற்கு அந்த பக்கமும் ஒரு நிறைவான ஒரு ஆறுதல், நிறைவான ஒரு ஆறுதல். ஆபிரகாம் அடியிலே எப்படி லாசரு தேற்றப்பட்டானோ அதுபோலவே இந்த உலகத்தில் நீதி நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம், சத்தியத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், துயரப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தேவனுடைய இரக்கத்தை, ஆறுதலை பெறும் பொழுதே, அவர்கள் மரித்து அந்த பக்கம் போகும் பொழுதும் அவர்கள் தேற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தாமே, அவர் தேற்றுவார். ஆபிரகாம் பிதா தேற்றுவது போல பிதாவாகிய தேவன் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆறுதல் என்பது இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த ஆறுதலுக்காக தேவனை நோக்கி பாருங்கள். பல வேளைகளில் நமக்கு துயரங்கள் வரும் பொழுது ஆறுதலுக்காக வேண்டி சில குறிப்பிட்ட நபர்களை நாம் எதிர்பார்க்கிறது உண்டு. மனுஷிகத்திலே இன்னாரிடத்தில் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமே, இன்னார் வீட்டில் போய் ரெண்டு நாள் தங்கி கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே, அப்படியெல்லாம் சில ஆறுதல் தரக்கூடிய நபர்களை நம்முடைய உள்ளம் சில வேளை தேடலாம். ஆனால் மனிதர்கள் எப்பொழுதும் நாம் நினைக்கிற ஆறுதலை தந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்குமே ஆறுதல் தேவன் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடியினாலே நாம் தேவனை நோக்கி பார்த்து அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாம் கவனத்தோடு அல்லது அந்த தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆறுதலை பிதாவாகிய தேவன் நமக்கு தருகின்றார். 2 கொரிந்தியர் 1:5 இப்பொழுது வாசிப்போம். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் ஆறுதல். பிதாவாகிய தேவன் சிலவிதமான ஆறுதல்களை தேவன் சொல்லும்போது அவருடைய குமாரனும் நம்ம இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் என்று சொன்னாரே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆறுதலையும் நிறைவாக நமக்கு தருகிறவராய் இருக்கின்றார். கிறிஸ்து ஆறுதல் தருகிறார். எப்படி தருகிறாராம்? கிறிஸ்துவி நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகள் எந்த அளவுக்கு பெருகுகின்றதோ அந்த அளவுக்கு ஆறுதலையும் கிறிஸ்து நமக்கு தருகின்றார். பாடுகள் பெருக பெருக ஆறுதலும் பெருகும். இது நமக்கு ஒரு பெரிய தைரியமான ஒரு காரியம். கொஞ்ச பாட அனுபவிக்கிறவர்களுக்கு அதுக்கேற்ற ஆறுதலை தேவன் கொடுப்பார், அதிக பாட அனுபவிக்கிறவர்களுக்கு அதற்கேற்ற ஆறுதலை கிறிஸ்து நிச்சயம் அருளி செய்வார். அப்படி அவர் ஆறுதல் தருகின்ற காரணத்தினால்தான் நாம் ஆறுதல் அடைந்து ஒரு ஆற்றப்பட்டவர்களாய், தேற்றப்பட்டவர்களாய், தைரியத்தோடு திடன் கொண்டு நம்முடைய காரியங்களை செய்ய முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது துயரப்படுகிற மக்களை தேடி சென்றார். ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் செய்யவும் அவர் அந்த தருணங்களை இழந்ததே இல்லை. ஆறுதல் சொல்லுவதும் ஆறுதல் செய்வதும் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் மிக முக்கியமான ஒரு பணியாக காணப்பட்டது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆறுதல் சொல்லுவது ஒன்று, ஆறுதல் செய்வது மற்றொன்று. இது ரெண்டுமே நமக்கு தேவையான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நமக்கு அவிதமான ஒரு ஆறுதல் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் என்பது ஒவ்வொருவர் நாம் பேசும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். நாம் செய்கிற கிரியைகளினாலும் அந்த ஆறுதல் வெளிப்படும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை காட்டி சென்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆறுதலை செய்கிற அருமையான தேவனாக இருக்கின்றார். எத்தனையோ உதாரணங்கள் நாம் சொல்ல முடியும். ஆண்டவர் ஆறுதலை சொல்லி இருக்கிறார், ஆறுதல் செய்திருக்கின்றார். இழந்து போனவர்களுடைய வீடுகளில் இயேசு சென்ற பொழுதெல்லாம்
அவர் ஆறுதல் சொல்லவும் ஆறுதல் செய்யவும் அவர் தயங்கவே இல்லை. மரியாளுடைய வீட்டில், பெத்தானியா மரியாளுடைய வீட்டில் சென்ற பொழுதும் அவளோடு அவர் கண்ணீரை பகிர்ந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாயின் ஊரிலே அந்த விதவையின் மகன் மரித்து போன வேளையிலும் அழாதே என்று ஆறுதல் வார்த்தையை அவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களிலே ஆறுதலின் வார்த்தைகளை அவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்து ஆறுதலின் வார்த்தைகளை பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் மனிதனுடைய ஒரு வார்த்தைக்காய் காத்திருக்காமல் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருங்கள். அப்பொழுது நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட ஆறுதலின் வார்த்தைகளை பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கிறது, அதைத்தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனுஷனிடத்திலிருந்து ஆறுதல் வார்த்தை எதிர்பார்க்கும் பொழுது பல வேளைகளில் ஆறுதலுக்கு பதில் வித்தியாசமான வார்த்தைகள் வந்தால் இன்னும் உடைக்கப்பட்டு இன்னும் வேதனை துயரத்துக்குள் ஆகிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய ஆறுதலுக்காய் நாம் எதிர்பார்க்கும் பொழுது இயேசுவுடைய வாயிலிருந்து நமக்கு வேண்டியதான ஆறுதலின் வார்த்தை கட்டாயமாக கடந்து வரும். ஹல்லேலூயா. அன்பானவர்களை, எந்த வேதனையோடு கூட எந்த கஷ்டத்தோடு கூட இந்த கால வேளையிலே இந்த இடத்திலே வந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரும் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவருமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளினாலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, பெற்றோர்னால வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, பண விஷயங்கள்ல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, சில நெருக்கங்கள் கஷ்டங்கள், சமுதாயத்தின் சில சூழ்நிலைகள், மனிதர்களுடைய சில வார்த்தைகளினால் வந்த வேதனைகள் என்று சொல்லி பல விதமாக வேதனை துன்பம் துயரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்பி அவரிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் வார்த்தை எனக்கு வர வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு ஒரு ஆறுதல் தாரும், இயேசுவே நீர் என்னோடு ஒரு வார்த்தை பேசும், அவர் உங்கள் செவிகளிலே துணிக்கத்தக்கதாய் ஒரு ஆறுதல் வார்த்தையை பேசட்டும், அல்லது உங்கள் உள்ளங்களில் துணிக்கும்படி பேசட்டும், வாசிக்கிற வேத வசனத்திலிருந்து வெளிப்படும்படி ஒரு வார்த்தை பேசட்டும், நிச்சயமாய் இயேசு தரும் வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தும். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு நாள் திடீரென்று ஒரு சில பாரங்கள், சில ஊழிய நெருக்கங்கள், சில பாரங்கள் சூழ்ந்திருந்த பொழுது ரொம்ப ஒரு ஒரு டென்ஷனாக, ஒரு மன உளைச்சலாக இருந்த பொழுது திடீரென்று ஆபகூக் தீர்க்கதரிசி எழுதி வைத்த ஒரு வார்த்தை, இக்கட்டு நாளிலே இளைப்பாறுவேன், இக்கட்டு நாளிலே இளைப்பாறுதல் அடைவேன். இந்த வார்த்தை திடீரென்று படித்த பொழுது ரொம்ப என்னை தொட்டது. இக்கட்டு நாள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பயங்கரமான நாள், இக்கட்டு, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு படபடப்பு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு மன உளைச்சல் நிறைந்த ஒரு இக்கட்டு நாள். இக்கட்டு நாளில் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று எழுதி வைக்காம இக்கட்டு நாளில் நான் என்ன அடைவேன் சொல்லுங்க. இளைப்பாறுதல்னா அதுக்கு நேர் மறுபக்கம் அந்த கடைசி உள்ளது. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் அந்த கடைசியில் உள்ளது, இக்கட்டு இந்த கடைசியில் உள்ளது. உலகத்தாருக்கு இக்கட்டு நாளில் எப்படியாவது தப்பி பழைக்கணும், அதுதான் வழி பார்க்கணும். ஆனால் ஒரு தேவ மனுஷன் எழுதி வைக்கிறான், இக்கட்டு நாளில் நான் தப்பி பழைக்கிற ஆளு மட்டும் கிடையாது, நான் இக்கட்டு நாளில் என்ன அடையக்கூடிய ஆள், இளைப்பாறுதலை அடையக்கூடிய ஆள். அதான் கிறிஸ்துவின் பிள்ளை. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சீஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவரும் ஆறுதல் செய்கிறவருமா இருக்கிறபடினாலும், பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆறுதல் செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறபடினாலும், வசனத்தில் எழுதியிருக்கிறபடினாலும், நமக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டு, நம்பிக்கை உண்டு. நாம் இக்கட்டு நாள் வந்தால் கூட ஒரு படபடப்பு பதட்டம் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் இளைப்பாற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம், இக்கட்டு நாளிலே இளைப்பாறுதல் அடைவேன். அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு அத்திமரம் துளி விடாம போனாலும், கடையிலே மந்தைகள் முதலற்று போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், அதெல்லாம் என்னது, இல்லாமை. இல்லாமை எது இல்லாமல் போனாலும் என் ரட்சகராகிய தேவனுக்குள் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க, களி கூறுவேன். இக்கட்டு நாளில் இளைப்பாறுவேன், இல்லாமையின் நாளில் என்ன செய்வேன், களி கூறுவேன். இல்லாமை, இல்லாமையின் நாட்கள் உண்டு. நம்ம நினைச்சது போல ஒன்று நடக்கல, கிடைக்கல, வாய்க்கல,
என்று சொல்லுகிற இல்லாமையின் நாட்கள் உண்டு. இல்லாமையின் நாட்களிலே உலகத்தார் துயரத்தின் அடியாளத்தில் இருப்பார்கள். ஆனால் தேவ மனிதன் சொல்லுகிறான், நான் இல்லாமையின் நாளிலே கழிகூர்ந்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய அனுபவம். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய அனுபவம் கண்டிப்பாய் அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இக்கட்டு நாளில் இளைப்பாறக்கூடியவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? இல்லாமையின் நாளிலே கழிகூறக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், கர்த்தர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார், என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்கும்படி பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இக்கட்டு நாள் வந்தா இளைப்பாறுவாராம், இல்லாமையின் நாள் வந்தா கழிகூறுவாராம். ஏன்னா அவருக்குள்ள ஆண்டவராகிய கர்த்தரை பற்றி ஒரு பெரிய விசுவாசம் இருக்குதான். ஆண்டவராகிய கர்த்தர் அவரை இந்த மாதிரி சூழ்நிலிருந்தும் மான்களின் கால்களை போல் அவருடைய கால்களை மாற்றி தூக்கி நிறுத்தி உயரமான ஸ்தலங்களில் நடக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே ஆறுதல், கிறிஸ்துவினால் வருகிற ஆறுதல் என்பது ரொம்ப ஸ்பெஷலானது. மனிதன் கொடுக்கிற ஆறுதல் என்ன செய்யும்? ஒரு சின்ன இதமா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு தற்காலிக ஒரு இதமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த ஆறுதல் வேற ஒரு நன்மையை கொண்டு வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலோ இக்கட்டு நாளிலும் நம்முடைய உள்ளத்தை நூற்றுக்கு நூறு இளைப்பாற்றக்கூடிய ஆறுதல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தருகிற ஆறுதலோ நமக்கு இல்லாமையின் நேரத்திலும் நம்மை சந்தோஷமாய் கழிகூற பண்ணுகிற ஒரு ஆறுதல். அல்லேலூயா. இந்த ஆறுதல் என்பது நம்முடைய உள்ளத்தை நிரப்பி விடும் என்றால் நமக்கு இந்த கழிகூறுதலும் இந்த இளைப்பாறுதலும் தானாக வந்துவிடும். Praise the Lord. எனவே எல்லாருமே இதை பெற்றுக்கொள்ளணும். இதை அதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த இளைப்பாறுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொதிக்கிற தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது. அந்த கொதிக்கிற தண்ணீர் உள்ள பக்கெட்டை தூக்கி கொண்டு வைத்து குளிர்ந்த நீரை பைப்பில் திறந்து விட்டாச்சுன்னா அந்த குளிர்ந்த நீர் அந்த கொதி நீரை நீரோடு கலக்க 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 கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா அந்த கொதிக்கிற நீர் கொதிக்கவும் செய்யாது, அதோடைய சூடும் அங்கே இருக்காது, எல்லாமே குளிர்ந்த நீராக மாறி கடைசியில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கும். இதே மாதிரி நம்முடைய உள்ளத்தில் இக்கட்டு நாளிலே பல கொந்தளிப்புகள் கொதித்து 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 எழும்பி கொண்டிருக்கும். சிந்தனைகள் எல்லாம் பயம் வந்து கொண்டிருக்கும், சந்தேகம் வந்து கொண்டிருக்கும், நம்பிக்கை இல்லாத நிலைகள் வந்து கொண்டிருக்கும், ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள், தொண்டையை பிடித்து அடைக்கிறது போன்ற துக்கம் எழும்பி கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட துயரங்களும் துக்கங்களும் பயங்கரமான கொந்தளிப்புகள் எழும்பி கொண்டிருக்கும் பொழுது குளிர்ந்த நீராகிய கிறிஸ்துவின் ஆறுதல் அது நமக்காக இலவசமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பைப்பை திறந்து பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இயேசுவிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நேரம் ரெடியா இருக்கு. அந்த குளிர்ந்த நீராகிய இளைப்பாறுதலுக்கு காசு கொடுக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு பிடித்தெழுத்து வாங்க வேண்டிய தேவையில்லை. சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகள் பெருகிற அளவிலே கிறிஸ்துவின் ஆறுதலும் பெருகும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு உள்ளம் ரொம்ப சூடாயிற்றோ மகனே மகளே, எந்த அளவுக்கு வேதனையினால நீ கொதித்து கொந்தளித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு அதை அமைதி அடைய செய்யக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவின் ஆறுதல் உன் வாழ்வில் பெருகும். ஆமேன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆமேன். பாருங்கள், கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆறுதலை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு நல்ல சுபாவம் எப்பொழுதும் அவரிடத்தில் நிறைந்திருக்கிறது. கஷ்டப்படுகிறவளை பார்த்தால் அவருக்கு ஒரு மன உருக்கம் ஆறுதல் கொடுப்பார். நம்மில் யார் இன்றைக்கு வேதனையோடு பாரத்தோடு இருக்கிறோமோ நிச்சயமாய் உங்கள் மேல் கர்த்தர் ஒரு வாஞ்சையோடு இருக்கிறார். உங்களை ஆறுதலினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நிச்சயம் ஒரு வாஞ்சையோடு அல்லது ஒரு உங்களை குறித்து ஒரு மன உருக்கத்தோடு இயேசு இருக்கிறார். நீங்கள் அவருக்கு நேராய் திரும்புங்கள். அவரிடத்தில் இருந்த அந்த ஆறுதலை நீங்கள் இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14 16 வசனத்தை முதலாவது வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 26
ஒரு பேர் சொல்லப்படுகிறது. ஆனால் நான் இப்பொழுது இனி பிதாவின் இடத்திலே ஏறி செல்ல போகின்றேன். ஆகவே என்றென்றைக்கும் உங்களோடு இருந்து உங்களை தேற்றும்படி, உங்களை ஆற்றும்படி நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் தேற்றரவாளன். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றும்படிக்கு ஒரு தேற்றரவாளனையே அனுப்பி வைப்பேன்னு சொன்னார். அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மில் அநேகர் அவரை நம்முடைய சரீரத்தில் குடியிருக்கும்படி நமக்குள்ளே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஆமேன், அல்லேலூயா. எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் முழுமையுமே தேற்றரவு பண்ணுகிறவராக இருக்கின்றார். அவர் தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், ஆறுதலை நமக்கு தருகிறவர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தொடர்ந்து தேற்றி கொண்டே இருக்கிறவர். நமக்குள்ளே இருந்து நம்ம எப்பொழுதும் தேற்றுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நீங்கள் அந்த ஆவியானுடைய ஆறுதலை எப்பொழுதும் அனுபவிக்க முடியும். அதை அனுபவிக்க வேண்டும். ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுதே அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் அங்கலாய்த்து கொண்டு இருந்தோம் என்றால் அது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு காரியம். தன் கையிலேயே விஷயம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்த தெரியாதபடி அல்லது அதனுடைய மதிப்பு தெரியாதபடி வாழுகிறவர்களை போல இருந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆவியானவரோடு எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நிலை உங்களுக்கு வேண்டும். ஆவியானுடைய ஆறுதலை எப்பொழுதும் பெற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எளிதான காரியம். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்கள் எல்லா காரியங்களையும் வந்து சொன்னால் போதும். சொல்லிக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதை ஒன்றையும் நீங்கள் செய்தீங்கன்னா அவருடைய ஆறுதல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சாத்தான் இதை செய்யத்தான் விட மாட்டான். மாம்சம் இதை செய்யத்தான் விடாது. ரொம்ப சிம்பிள். நமக்கும் பொதுவாக நம்ம பார்த்தா நம்முடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்களை யார்கிட்டயோ பேசணும் அப்படின்னு தான் தோணுது. எல்லா மனுஷனுக்குமே யார்கிட்டையாவது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளத்துல அது கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. யார்டத்துலயாவது கொஞ்சம் திறந்து விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா மனுஷரிடத்துல திறந்து விட்டா இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பிரச்சனையா மாறிடும். ஆகையினாலே இது ஒரு நல்ல வழி, நல்ல ஒரு வாய்ப்பு. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நமக்குள் இருக்கிற எந்த வேதனையும் எந்த கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதை நாம அமைதியாய் அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ள அவருடைய ஆறுதல் நம்மை அதிகமாய் நிரப்ப தொடங்கும். அல்லேலூயா. இந்த எளிய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அநேகர் கூட தேவையில்லாத வீண் கவலைகளுக்குள், பாரங்களுக்குள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். எப்படி? பிதாவானவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாடு பெறுகுதோ அந்த அளவுக்கு ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளேயே தங்கியிருந்து உங்களை தேற்றி கொண்டிருக்கிறவர், தேற்றவாளனாக இருக்கிறார். இப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திருத்துவ தெய்வம் அவர் பூரணமாக நமக்கு ஆறுதல் தருவதற்கு சித்தமுள்ளவரும் போதுமானவருமாக இருக்கும் பொழுது இவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நான் தேவப்பிள்ளை என்று வாழுகிற ஒரு நபர் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு ஒரு ஆறுதலே கிடைக்கல அப்படி சொன்னா அது எவ்வளவு நிர்பந்தமான ஒரு காரியம். நமக்கு இந்த அளவுக்கு ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது நாம் ஏன் ஆறுதல் அடையவில்லை? அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தலன்னு யாரும் சொல்ல முடியாது. நாம் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? நாம் ஏன் அதை அனுபவிக்கவில்லை? நமக்குள்ளேயே அதை பெற்றிருக்கிறோம். அதை அனுபவிக்க வேண்டும்னா நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை நாமே சுமக்க ஆரம்பித்தால் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆவியானவர் நமக்குள் குடியிருந்தும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைத்தால் தான் அவர் சுமக்க ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அநேகருக்கு வருகிற தோல்வி
எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். உலகத்துல மனுஷன்ட்ட போய் தன்னுடைய பாடு பிரச்சனை எல்லாம் சொல்ல நேரம் இருக்கும், ஆனா தனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர்ட்ட சொல்லுவதற்கு மட்டும் நேரமே கிடைக்காது. இதுதான் ஒரு பயங்கரமான தோல்வி. மனம் இருக்காது, நேரம் இருந்தாலும் தேவனிடத்தில் இவைகளை சொல்லுவதற்கு அவர்களுக்கு மனம் வராது. ஒரு மாம்சமான மனிதனிடத்தில் போய் சொல்லுவதற்கு தான் ஆசையா இருந்து கொண்டே இருக்கும். இந்த தவறான அந்த தன்மையை உங்களை விட்டு முதலாவது மாற்றுங்கள். மனுஷனை தேடி திரிகிற அனுபவங்கள், மனுஷனிடத்திலே போய் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அனுபவங்கள், எத்தனை எத்தனையோ முறை உங்களுக்கு வெட்கத்தையும் தோல்வியும் அது உண்டு பண்ணி விட்டோம், இன்னும் அதை செய்யும்படிதான் உங்கள் உள்ளம் விரும்பி கொண்டிருக்கிறது. அது எத்தனை தடவை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை விட்டு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், ஆவியானுடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடத்திலே மனம் திறந்து உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைவான ஆறுதலை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நாம் பார்க்கிறோம், அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நன்மை செய்கிறவராக என்ன செய்தாராம், சுற்றி நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறைந்துதான் அவர் ஆறுதலையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருந்தார். நாமும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் ஆறுதல் அடைவதோடு கூட மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆறுதலை குறித்து சொன்னேன், நாம் கொடுக்க வேண்டிய ஆறுதல். நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல பிரியமானவர்களே, பல வேளைகளிலும் நாம் மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்லணும். உலகத்தில் ஒரு மனுஷன் ஆறுதல் சொல்வதை பார்க்கிலும் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் ஆறுதல் சொல்வது நிச்சயம் அதிக பிரயோஜனமா இருக்கும். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. உலக மனுஷன் தன் ஞானத்திலிருந்து சொல்லுவான், தன் அனுபவத்திலிருந்து சொல்லுவான், அதோடு சரி. ஆனால் ஒரு ஆவியை பெற்ற மனிதன் அவன் தேவ ஆவியின் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், அது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆறுதலை கொடுக்கும். ஆமென். அப்ப இதை செய்யக்கூடியவர்கள் நாம தான். ஆவியை பெற்றவர்கள் தான் விசேஷமான ஆறுதலை அனுபவிக்கவும் முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். எனவே பிரியமானவர்களே, அந்த ஒரு அனுபவத்தையும் நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். நான் ஆறுதல் அடைவதோடு கூட நான் மற்றவர்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் வேதனையில இருக்கிறாங்க, ஏன் ஒரு தடவை சந்தித்து ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லக்கூடாது? நம் ஆறுதல் சொல்லும் பொழுது மற்றவர்கள் சொல்வது பார்க்கிற இந்த ஆறுதலின் வார்த்தை நிச்சயம் அவர்களுக்குள் கிரியை செய்யும். அதிலும் கொஞ்சம் ஜபத்தோடு கூட தேவன் தருகிற ஒரு வார்த்தையை நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடுமானால் அதிக பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் உண்டாகும். தீர்க்க தரிசனங்கள் நமக்கு ஆறுதலை தருகின்றன என்று 1 கொரிந்தியர் 14:3 சொல்லுகிறது, 31 சொல்லுகிறது. ஒரு முறை வாசிப்போம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேடுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுதல் புத்தியை கொண்டு வருகிறது, அதே வேளையிலே ஆறுதலையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம் யாருக்குள் இருக்கிறது? அவர்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வரம் நமக்குள் இருந்தால் அந்த சமயத்தில் தேவையான ஒரு வார்த்தை நமக்குள் இருந்து புறப்பட்டு செல்லும். அந்த தீர்க்க தரிசன வரத்தினாலே அநேகருக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் வெளிப்படும் பொழுது அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலே மக்களை கட்டி எழுப்புகிற ஒரு கிரியையை அது செய்யும். 2வது புத்தி உண்டாக்கும், புத்தி கொடுக்கும். சில இடத்துல நமக்கு புத்தி இல்லாம காரியம் தெரியாம இருக்கும், அந்த இடத்துல அது நமக்கு அந்த புத்தியை சொல்லித்தரும். இன்னொன்று அது ஆறுதலை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தீர்க்க தரிசனங்கள் அவைகளை அற்பமா எண்ணாதபடி தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர்களாக நாம் மாறணும். அதுக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவரே எனக்கு அந்த ஆவியின் வரத்தை தாரும் என்று சொல்லி. தீர்க்க தரிசன வரம் இருக்கும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வாதம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக காணப்படும். தீர்க்க தரிசன வரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை ஜபம் நடத்தும் பொழுது தீர்க்க தரிசனம் அதனுடைய வெளிப்படும். பிரசங்கம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் வரும்.
நாம் ஆராதனை நடத்தும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் வரும். ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் தீர்க்க தரிசனம் வரும். கர்த்தருடைய ஆவிக்குள்ளிருந்து எழும்பி வருகிற ஒரு திட்டமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அங்கே கடந்து போகும் பொழுது அது அந்த மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு ஆசைப்படுவீர்களோ அவ்வளவு தூரம் நிச்சயம் நடக்கும். என் குடும்ப ஜபத்துல நான் ஜபிக்கும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஜபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அந்த வரத்தை தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்காக ஜபிக்கிற பழக்கமுடையவர்களா இருந்தால் அங்கே போய் அவர்களை விசாரித்து ஜெபிக்கிற வேளையிலே உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கிறீர்கள், சிலர் இந்த வரத்தை அதிகமாய் கேளுங்கள். உங்கள் போதிக்கிற அந்த போதனைக்கு ஊடாக இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படணும். தீர்க்க தரிசன வரம் வெளிப்படும் பொழுது அது கேட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு மிகவும் பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது. அவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும், அவர்களுக்கு புத்தி உண்டாகும், அவர்களுக்கு நல்ல பக்தி விருத்தி உண்டாகும். ஆகவே இங்கே அநேக தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். சிறிதான அளவிலும் பெரிதான அளவிலும் உங்களுக்கு கொடுக்கப்படுதான ஊழியங்களை மற்றவர்களோடு இடைபட்டு ஊழியம் செய்யக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அத்தனை பேரும் தீர்க்க தரிசன வரத்தை ஆவலோடு தேவனிடத்திலே கேளுங்கள். அவருக்கு தடுகிறதுக்கு தடை இல்லை. எல்லா வரங்களையும் அவர் நமக்காகவே வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்று ஷார்ட்டா நான் சொன்னேன்னா, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை குடிக்க கொடுப்பார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஆவியின் வரங்களுக்கெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே குவாலிஃபிகேஷன், தாகம் உண்டா, உனக்கு ஆசை உண்டா, உனக்கு பாஞ்ச உண்டா, அதான் கேட்கிறார். பெரிய தகுதி, அதை படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி வரணும், இப்படி வரணும், ஒன்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கல. மகனே மகளே, உனக்கு தாகம் உண்டா? எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேணும், எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசன வரம் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆவல் எப்பொழுதும் எழும்பி அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஆசை அவர் பார்க்கிறாரு. அந்த தாகம் ஏறும் பொழுது அந்த தண்ணீரை குடிக்க தருவார். ஆமேன். எத்தனை பேருக்கு உண்மையா விருப்பம் இருக்கு? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைதானா? ப்ரைஸ் தி லார்ட். உண்மை. ஏன்னா இது தேவை, உண்மையான தேவை. ஜனங்களுக்கு நாம் பயன்படணும்னா, நீங்க நினைக்கலாம் நான் வந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றேன்னா எப்படி பயன்பட முடியும், எனக்கு இது மாதிரி கூட்டங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். அதான் நான் சொன்னேன், உங்க குடும்பத்துக்குள்ளேயே பயன் உண்டாகும். நீங்க சும்மா ஒருத்தர் பேசும் பொழுதே பயன் உண்டாகும். தீர்க்க தரிசனம் என்று சொல்வது அதை, இதுதான் நான் இப்ப தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன் அப்படிலாம் விளம்பரம் பண்ணி அதை வந்து அறிமுகம் செய்து அப்படி சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் நினைக்கும். தீர்க்க தரிசனம் என்பது அது ஒவ்வொருவர் சொல்லுகிற முறை, ஒவ்வொரு சொல்லுகிற முறை இருக்கிறது. அது தவறல்ல, அது அவரவருடைய காரியம். ஆனால் நம்மிலிருந்து தீர்க்க தரிசனம் எப்பொழுதும் வெளிப்பட முடியும். நம்ம சாதா பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நமக்குள்ள தீர்க்க தரிசனம் வெளிப்பட முடியும். அல்லேலூயா. நாம் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளிப்பட முடியும், ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாலு பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது வெளிப்பட முடியும். ஆகவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவரை சந்தித்து பேசுகிற ஒரு ஊழிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? நாலு பேரோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அதுவே போதுமே. ஒன்னும் இல்லாட்டாலும் உங்க குடும்பத்திலேயாவது சேர்ந்து ஜெபம் பண்றீங்களே, அந்த ஜெபத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் வந்தா கூட உங்களுக்கு அது பிரயோஜனமா தானே இருக்கும். ஆகவே இதையெல்லாம் நீங்க அந்நிய காரியமா ஒதுக்கி வைக்கிற நாளளவும் உங்களுக்கு இது கிடைக்க போறதும் இல்லை, நீங்க அனுபவிக்க போறதும் கிடையாது. என்றைக்கு நீங்க எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டும் என்கிற ஒரு தணிக்க முடியாத தாகத்துக்குள் வருகின்றீர்களோ அன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வெளிவரட்டும். அந்த தீர்க்க தரிசனங்கள் நல்ல ஆறுதலை நமக்கு நம் மூலம் மற்றவர்களுக்கு கொடுக்கும். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறது நமக்குள் ஆறுதலை என்ன செய்யும், பெருக பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்நிய பாஷை நமக்குள் ஆறுதலை கொண்டு வரும். தீர்க்க தரிசனம் நம் மூலம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். இவைகளை அதிகமாய் வாஞ்சியுங்கள். நான்காவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15:4 வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல் என்று பவுல் சொல்லுகிறார். முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியே எழுதியிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட தேவனுடைய வசனத்தினாலே நமக்கு ஆறுதல் உண்டாகும். தேவ வசனத்தினால் பொறுமையும் ஆறுதலும் நமக்கு உண்டாகின்றது. தேவ வசனத்தினால் வருகின்ற
ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமை ஆறுதல் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது, வசனத்தினாலே வருகிறது. அப்ப இந்த வசனத்துக்குள்ளே ஏராளம் ஆறுதல் இருக்கிறது. வசனத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், வாசிக்க வாசிக்க ஆறுதல். இப்ப உதாரணமாக சிலருடைய சரித்திரங்கள் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரத்தை நாம படிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆறுதலை கொடுக்கிறது. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்ட சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. தாவீதனுடைய உபத்திரவங்கள், யோபுவினுடைய உபத்திரவங்கள், இன்னும் அநேக தேவ மக்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், யோசேப்பு அனுபவித்த கஷ்டங்கள், இதெல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு பயனுண்டாகும்படி முன்னே எழுதப்பட்டவைகள். அல்லேலூயா. எனவே இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த உபத்திரவத்தில், பிரச்சனைக்குள் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களோ அதற்கேற்ற ஒரு ஆறுதல் அந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு உண்டாகும். சில சரித்திரம் மட்டுமல்ல, சில வசனங்கள் இந்த நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான வசனங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான சில வசனங்கள், ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற சில அருமையான வாக்குத்தத்த வசனங்கள், இவைகளெல்லாம் நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ளே அந்த வசனத்தினாலே ஒரு ஆறுதல் உண்டாகிறது. அல்லேலூயா. எனவே நமக்கு ஆறுதல் இல்லாத சமயத்தில் அதை தேவனிடத்திலே இருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். அவரிடத்தில் சகலவிதமான ஆறுதல் இருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்கு தகுந்தாப்போல் ஆறுதலை நமக்கு ஊற்றுகிறவர் என்று விசுவாசிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஆறுதலை எடுத்து தருகிறார் என்பதை விசுவாசிக்கணும். அதே போல இந்த வசனத்தினாலேயும் நமக்கு ஆறுதலை அவர் தருகிறார் என்று விசுவாசிக்கணும். ஆகவே நமக்கு ஒரு ஆறுதல் இல்லாத சமயம் வரும் பொழுது ஆவியானவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறதும் வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறதும் தான் நமக்கு கை கொடுக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆனா சாத்தான் செய்கிற பெரிய தந்திரம் என்னன்னா, நமக்கு ஆறுதல் சமாதானம் இல்லாத சமயம் பைபிளை கையில் எடுக்க விடமாட்டான், ஆண்டவரோட ஜபிக்கவும் விடமாட்டான், பரிசுத்தாவியானவரோட பேசவும் விடமாட்டான், வசனத்தை எடுத்து கவனமா வாசிக்கவும் விடமாட்டான். அதுக்கு ஒரு சோர்வை உண்டாக்கி என்ன அப்படி ஒரு மனமடிவு. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நாம் உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே சோர்ந்து போயிருப்போம். அதை சிந்திச்சு 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 சின்னதை பெருசாக்கி, பெருசா இன்னும் பெருசாக்கி, அப்படியே வேதனைக்குள் ஆழ்ந்து கொண்டே இருப்போம். இதுதான் சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம். நாம் விழிப்புள்ளவர்களா இருந்து, ஓஹோ இந்த பிரச்சனை வருகிறது, என் தலையை நிறைக்கிறது, என் சிந்தையை இந்த போராட்டம் நிறைக்கிறது என்று சொன்னால், இதுக்கு இது பிசாசுடைய ஆயுதமாக்கும், நான் இடம் கொடுக்க கூடாது, எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு வசனம் இருக்கு என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிறதும் ஆவியானுடையத்தில் பகிர்ந்து கொள்கிறதுமான அனுபவங்களினாலே நாம் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை நான் ஒரு காரியத்தை அனுபவப்பட்டிருக்கேன், நீங்களும் சிலர் ஒருவேளை அனுபவப்பட்டிருக்கலாம். நமக்குள்ளே ஒரு கவலை வரும், ஒரு சோர்வு வரும். இந்த சோர்வு நமக்குள்ள வரும் பொழுதே நமக்குள்ளே தெரியும் இது தேவையில்லை, இதை இந்த அளவுக்கு நம்ம பெருசுபடுத்தி சிந்திச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சிந்தை வருது. ஆனாலும் அடுத்த நிமிஷம், இருந்தாலும் இப்படி பேசினாங்களே, இருந்தாலும் இப்படி செய்திருக்க கூடாதுல்ல, இவங்களுக்கு நான் என்ன தீமை செய்தேன், இந்த மாதிரிப்பட்ட நினைவுகளும் எழுப்புது. இதான் மாம்சமும் ஆவியும் போராடுறது. நமக்குள்ளேயே தெரியுது ரெண்டு காரியம் நடக்கிறது. நமக்கே கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா நமக்கே தெரியும். நம்மளே நினைப்போச்சா, இதை போட்டு நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், எதுக்கு இது, இது ஒரு அவசியம் இல்லாத சிந்தை இல்லவா, தேவையா, அவங்கள பற்றி தெரியும் இல்லை, அவங்க இப்படி தானே இருப்பாங்க, அப்புறம் அதை பெருசாக சிந்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு பக்கம் தோணும். ஆனால் மறுபக்கம் அது திரும்பவும் ஆட்கொள்ளும், அது திரும்பவும் ஆட்கொள்ளும். இதுதான் இந்த மாம்சமும் ஆவியும் கடந்து நமக்குள்ள போராடுகிறது. இந்த சமயம் தான் நமக்கு ஜெயம் எடுக்கணும்னா வசனம் ஒரு பக்கம், ஆவி ஒரு பக்கம். தேவ ஆவி நமக்கு ஹெல்ப் பண்றாரு, ஃபுல்லாக ஹெல்ப் பண்றாரு. இந்த பைபிள் வசனமும் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெண்டு உதவியும் நம்ம நாடினால் அல்லது பயன்படுத்தி கொண்டால், எடுத்து அனுபவித்தால், நிச்சயமா அந்த இடத்துல அந்த மாம்சத்துல எழும்பிக் கொண்டிருக்கிற சோர்வு மாறும். அந்த இடத்துல அபகு சொன்னது மாதிரி, இக்கட்டு நாளில் இளைப்பார முடியும். அல்லேலூயா. ஆனா நம்ம இந்த மாம்ச சிந்தைக்கே கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுத்து கொடுத்து இந்த ஆவியின் சிந்தை அவ்வப்போது ஒரு அக்கினி போல அது பற்றி பிடிக்கிறதுக்கு படந்து பிடிக்க இடம் கொடுக்காம
விட்டோம்னா அது கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணி பண்ணி பார்க்கும். இந்த ஆவி கொஞ்சம் ஸ்பார்க் அடிச்சடிச்சு பார்க்கும், ஏய் இது வேண்டாம், இதெல்லாம் ஒரு அவசியம் இல்லாத சிந்தை, இதை விடு என்று அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பார்க் அடிச்சு பார்க்கும். அதுக்கு பற்றி படற இடம் கொடுக்கல. நாம கொடுக்காதனால ஆவியின் சிந்தை மேற்கொள்ள முடியாது, மாம்ச சிந்தை மேற்கொண்டோம். பிறகு ஆவி இருந்தும் சரி, வசனம் இருந்தும் சரி, எல்லாம் தெரிந்தும் சரி, ஆள் பயங்கரமான சோர்வுக்குள்ளே ஒரு நிர்பந்தமான நிலையில் ஆகிவிடும். பேரு விசுவாசி, பேரு ஊழியக்காரர், ஆனாலும் நம்ம இருக்கக்கூடிய நிலைமை சங்கடம். ஏன் வருது? ஒன்னும் இல்லாதனால இல்லை, எல்லாம் நம்ம கையில இருக்கு, நமக்குள்ளே இருக்கு, இருந்தும் நமக்கு அதை பயன்படுத்தி வெற்றி காண தெரியல, அது நம்முடைய தோல்வி. நம்ம கையில ஆயுதம் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா வச்சுட்டு அப்புறம் சும்மா நம்ம தோல்வி அடைஞ்சு போனோம்னா என்ன அர்த்தம் இருக்கு? அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அல்லவா? எனவே பிரியமானவர்களே, இந்த மாம்சீக சிந்தை பல வேளைகள்ல நீங்க கொஞ்சம் ஆவியில தெளிவா இருந்தா போதும், நல்லா தெரியும் உங்களுக்குள்ள நடக்கிற அந்த ரெண்டு போராட்டம் நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். உங்களுக்கே தெரியும் அவசியம் இல்லாத சிந்தை, இதை இவ்வளவு பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிந்தனை தான் பெருசா வரும். நெஞ்சே வலிச்சிரும் போல, நெஞ்சே வெடிச்சிரும் போல, இது ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல, அப்படியெல்லாம் தோணும். ஆனாலும் மறுபக்கம் தெரியும், இதுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வர வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் விஷயம் இல்லாத காரியம். எனவே இந்த ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுப்போம். வசனம் நமக்கு பலனா இருக்கிறது, தேவ ஆவி நமக்கு பலனா இருக்கிறார், இந்த ரெண்டும் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறது, எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறது. இந்த ஆவியினால் வருகிற ஆறுதல், வசனத்தினால் வருகிற ஆறுதல், இதனாலே உங்கள் உள்ளத்தில் நிரம்ப நீங்கள் இடம் கொடுங்கள், நிச்சயம் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், அடைவார்கள். இன்னைக்கு நீங்க துயரப்பட்ட உடனே எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டா, நானும் இப்படி ஆண்டவரை பின்பற்றி என்னதான் கண்டேன், அப்படியெல்லாம் போகாதிருங்க. அந்த சிந்தனைக்கே போகாமல், துயரப்பட்டாலும் நான் பாக்கியவான், காரணம் துயரப்படுகிற எனக்கு ஆறுதல் செய்ய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், வசனம் என் கையிலே இருக்கு, என் பிதா எனக்கு சகலவித ஆறுதலை சப்ளை பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார், என் இயேசு எனக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவு பிரச்சனைக்கு தகுந்த ஆறுதலை ஊற்றுறதுக்கு அவரும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய ஆவியின் மூலம் இதை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய வசனத்தின் மூலம் இதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்தும்படியாய் விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:11 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அடுத்து சொல்லி இருக்கு, நீங்கள் தெசலோனிக்கே சபையாரே, நீங்கள் இப்பொழுது செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள். இது ஆவிய பெற்ற தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியம். என்னவென்றால், நமக்குள் இந்த ஆறுதலை பெற்று இனி ஒருவருக்கொருவர் இந்த ஆறுதலை கொடுத்து தேற்ற வேண்டும், ஒருவருக்கொருவர் இந்த ஆறுதலை கொடுத்து தேற்ற வேண்டும், பக்தி விருத்தி உண்டாக செய்யணும். இதை இன்றைக்கு எத்தனை பேர் செய்கிறோம்? மற்றவர்கள் துயரப்படும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் நாம் சொல்ல வேண்டும், தேறுதலுக்கான வார்த்தை நாம் சொல்ல வேண்டும். நமக்குள் அந்த வார்த்தை இருந்தும் நாம் அதை சொல்லாமல் வந்தோம் என்றால் அது ரொம்ப சங்கடமான தப்பான ஒரு காரியம். எனக்குள்ளே வசனம் இருக்கிறது, எனக்குள்ளே ஆவியானவர் தர்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த குடும்பம் கஷ்டப்படுது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம், எனக்குள்ளேயே ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், ஒருவருக்கொருவர் சொல்லணும். இந்த காலம் ரொம்ப இதெல்லாம் குறைந்து போன ஒரு காலமாக இருக்கிறது. ஏன்னா பலரும் அதை விரும்பாதபடினாலும் அது ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது சில விரும்ப மாட்டார்கள், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகம் பேசுகிறதே கிடையாது. ஆனால் அப்படியல்ல, ஆவிக்குரிய நிலையிலே ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் அப்படி இருக்கக்கூடாது, ஒருவரோட ஒரு பேசணும். பக்தி விருத்தி உண்டாக்குற காரியம், ஆறுதல் அல்லது தேறுதல் கொடுக்கிற காரியம், இதற்காக பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒருபடி முன்னேற்றக்கூடியதா இருக்கணும். சோர்ந்து தளர்ந்திருந்தாங்கன்னா அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அவங்க கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல நிலையிலே இல்லாமல் இருந்தால் நாம் பேசுகிற வார்த்தை அவளை கர்த்தருக்குள்ள ஒருபடியாவது முன்னேற்றக்கூடியதா இருக்கணும். அப்படி பேசணும், சோர்வுக்குள்ளாக்கும்படி பேசிடக்கூடாது. நம்ம தோல்வியை அங்கே சொல்லி, நானும் இப்படி தான் ஒன்ன மாதிரி தான் நல்லா இருந்தேன் ஆனால் இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லி நம்ம சோர்வுக்குள்ளாக்கிடக்கூடாது. அவர்களை பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு, ஆறுதல் தேறுதல் உண்டாகக்கூடிய அளவுக்கு நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வார்த்தை ஜீவன் உள்ளது,
இந்த வார்த்தையை நாம மாறி 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 பேசும் பொழுது அந்த வார்த்தை மற்றவர்களுக்குள் ஒரு அக்கினியை கிளப்பிவிடும். அது மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். எனவே இந்த வார்த்தைகள் சொல்ல நாம் தயங்கக்கூடாது. பல வேளைகளில் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது நமக்கு ஒரு ஃபோன் பண்ணா அப்படியா என்று கேட்டுவிட்டு நாம் வைப்பதை பார்க்கிறோம். அந்த கஷ்டத்தை கேட்ட உடனே அந்த நேரம் நம்முடைய மனசுலே கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தையை சொல்லி, ஒன்றாகாது, தைரியமா இருங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றோம், நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நம்ம ஒரு சின்ன தைரியப்படுத்தும் வார்த்தை, அதுதான் அவர்களை தேற்றும், அவர்களை பக்தி விருத்தி அடைய பண்ணும். அல்லேலூயா. சில தங்களுடைய கஷ்டங்களை நம்மகிட்ட சொல்றாங்கன்னா அது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த கஷ்டங்களை கேட்டுட்டு அப்படியா சரி ஜெபம் பண்றேன் அப்படி மொட்டையா சொல்லி அனுப்பாம அந்த கஷ்டங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தும் போது இதுதான் ஒருவரை ஒருவர் தேற்றுகிற அருமையான காரியம். சிலர் என்ன செய்வா தெரியுமா, அவங்க கஷ்டத்தை கேட்டுட்டு அதுக்கு மேல இவங்க கஷ்டத்தை தூக்கி அங்க தள்ளிடுவார்கள். அது வந்து ரொம்ப மோசமான காரியம். அவங்க ஒரு அரை மணிக்கூர் வந்து அவங்களுடைய பாட பேசியிருப்பாங்க, பேசி எல்லாம் கேட்டு முடிச்சோடனே இவங்க ஒரு இழுத்து ஒரு பெருமூச்சு விடுவாங்க, ஓம் பாடம் இப்படியா, ஏன் பாடம் இப்படிதான் பாத்துக்க சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டார்கள்னா அவர்கள் அரை மணிக்கூர் இங்க போட்டதை இவர்கள் ஒரு மணிக்கூர் அங்க போடுவார்கள். பிறகு அவர்கள் வந்ததோட நிலைமை மோசமாகி அவர்கள் கடந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட நிலை நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். நம்மை தேடி வருகிற ஒரு மனுஷனாவது மனுஷியாவது வந்ததை விட சோர்வா வெளியே போகக்கூடாது, வந்ததை விட மோசமான கண்டிஷன்ல வெளியே போகக்கூடாது, வந்த வண்ணமாகவும் போகக்கூடாது. அது வந்தது ஒரு நல்லது உண்டாயிற்று, ஒரு பக்தி விருத்தி உண்டாயிற்று, ஒரு தேறுதல் உண்டாயிற்று என்று சொல்லி நம்மகிட்ட இருந்து போகணும். அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் மெயின்டைன் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார், கர்த்தருடைய வசனம் நமக்குள் இருக்கிறது. ஆகையினாலே இது எனக்கு தெரியாது, இதை எனக்கு செய்ய முடியாதுன்னு யாரும் மறுதளிக்க முடியாது. உள்ளேயே இருக்கிறார் அவர், சொல்லித்தர அவர் ரெடியா இருக்கிறார். வசனம் சிறு வயதுலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனையோ தடவை படிக்கிறீங்க, கேட்குறீங்க, அந்த ஒரு விழிப்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் வசனத்தை நினைப்பூட்டுவார். சொல்லுங்க, அதை தைரியமா சொல்லுங்க. நீங்க போடுறது அது ஒரு விதையாக்கும், ஒரு ஜீவ விதை. அந்த விதை அங்க விழுந்து அந்த சோர்வு நிறைந்த உள்ளத்தை ஒரு ஊக்கப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஊழியம், எவ்வளவு பெரிய ஊழியம், எவ்வளவு மேன்மை. அவர்கள் சோர்ந்து போக போக பிசாசு பிடிச்சிட்டு போயிடுவான். பிசாசு அந்த சோர்வுல தான் அவன் வந்து கை வைப்பான். சோம்பல், சோர்வு, இச்சை, இது போல காரியங்கள் இருந்தா பிசாசு அப்படியே உள்ள புகுந்துருவான். பெருமை, பொறாமை, இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு வாசல், அவனுக்கு வாசல். இதை எப்பவுமே கவனிச்சுக்கணும். சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசு நுழைஞ்சிருவான். சோம்பலுக்கு இடம் கொடுத்தா பிசாசு நுழைவான். இச்சைக்கு இடம் கொடுத்தா பிசாசு நுழைவான். பெருமை, பொறாமை, இப்படிப்பட்ட காரியம், அந்த மன்னிக்காத தன்மை, கசப்பு, இதெல்லாம் பிசாசுக்கு வழி திறந்து போடு, அப்படியே உள்ள இறங்கிடுவான். அதுக்கு பிறகு ரொம்ப சங்கடத்துக்குள்ள மாட்டுகிறார்கள். அதனால இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நாமும் தப்பிக்கொள்ளணும். நமக்கு அருமையானவர்களையும் விழவிடக்கூடாது, விழவிடக்கூடாது. ஓ, இந்த நபர் சோர்ந்து போயிட்டார், எப்படியாவது ரெண்டு வார்த்தையை சொல்லி அவரை தூக்கி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, அவனுடைய மாடோ உன்னுடைய கழுதையோ குழியில விழுந்தா தூக்கி விடாம இருப்பியா? அது மாதிரி அடுத்தவனுடைய இது விழுந்தாலும் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். அது மாதிரி ஒரு ஆளு சோர்வின் குழியில விழுறாருன்னு சொன்னா நம்ம சும்மா ஆசாரியனும் லேவியனும் பக்கமாய் விலகி போனது போல விலகி போகாம நல்ல சமாரியனை போல அவனை தூக்கி விடுகிற ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது யாரா இருக்கட்டும், நம்ம செய்வோம், அது கர்த்தருக்கு பிரீதியா இருக்கும், அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நாளைக்கு கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். நாம செய்யற உதவி நமக்கு ஒரு நாள் தேவைப்படும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டோ செய்வார். அல்லேலூயா. திடப்படுத்துகிற வார்த்தைகள். சிலர் இந்த SMS வச்சு ரொம்ப அருமையா ஊழியம் செய்யறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கெல்லாம் சிலவேளை அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வரும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படித்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு ஏற்ற வார்த்தை அப்படியே ஒரு வசனம் வந்துடும் SMS-ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு நாள் தீர்க்க தரிசனமான வசனம் வரும். ஒருத்தர் ரொம்ப அனுப்பிட்டே இருப்பாரு, என்ன இவர் இதையே எனக்கு ஒரு தொல்லையா போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா ஒன் ரெண்டு தடவை அவர் அனுப்பின வசனத்தை பார்த்தா அந்த சமயம் நமக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலரா அதை பார்க்கறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வசனங்கள் அது ஒரு நல்ல ஊழியம் தான். எத்தனையோ பேருக்கு போயிடுது, இப்போ பார்க்குறாங்க அட்லீஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கிறது ஒரு பாக்கியம் தானே. அந்த நேரம் மனசுக்கு ஒரு திடன், ஒரு பலன். இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ வித ஊழியம் செய்கிறாங்க, நீங்களும் ஏன் செய்யக்கூடாது? கம்ப்யூட்டரில் விளையாடக்கூடிய பையன்மார் பிள்ளைகளெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிய, கம்ப்யூட்டரில் என்ன விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிய நீங்கள்? யோசித்து பார்,
சிலருக்கு திக்கு திக்குங்குது சொல்ல ஆரம்பிச்ச உடனே. இந்த திக்கு திக்குன்னு வரக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் நீ மாற்றி வச்சுட்டு ஒரு நல்ல பிரயோஜனமான காரியங்கள் அதை செய். எங்களுக்கு உன்னைய மாதிரி கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ண ரொம்ப தெரியல, தெரிஞ்சா எத்தனையோ ஊழியத்தை அதில் செஞ்சிருப்போம் நாங்கள். உனக்கு அந்த பாக்கியம் இருக்கு, நீ எல்லாம் தண்ணிப்பட்ட பாடா இருக்கு. உனக்கு கம்ப்யூட்டர் எடுத்து விளையாடுறது, லேப்டாப் வச்சு விளையாடுறது, செல்போன் எடுத்து குடு 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 குடுன்னு விளையாடுறது, இதை நல்ல காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்தி ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை அடிச்சு விடலாமே. கண்ட அதையும் இதையும் அனுப்பி விடுறதுக்கு பதில் ஒரு வசனத்தை அனுப்பி விட்டா எத்தனை பேருக்கு தொடுதலா இருக்கு, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு. நல்ல காரியங்களை செய்யுங்கள், கெட்ட காரியங்களுக்கு இடமாக அவைகளை பயன்படுத்தாதிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் தேற்றுகிறவர்களாகவும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்கிறவர்களாகவும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பிதாவானவர் சகலவிதமான ஆறுதல்களை உடையவர். இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல ஆறுதலை ஊற்றக்கூடியவர். பரிசுத்தாவியானவர் அதை நமக்குள்ளே இருந்து நமக்கு எப்பொழுதும் சப்ளை பண்ணும்படி நமக்குள்ள இருக்கிற தேற்றரவாளன். வசனம் நம்முடைய கையிலே இருக்கிறது, எப்பொழுது அதை வாசித்தாலும் தியானித்தாலும் ஒரு புது ஆறுதல் நமக்குள் உண்டாகி கொண்டே இருக்கும். ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது பழகும் பொழுதும் சும்மா மாம்சத்துக்குரியவர்கள் உலகத்து மனுஷன் பழகிறது போல நம்முடைய கான்வர்சேஷன் நம்முடைய சம்பாஷணை இல்லாம நம்ம ஆவிக்குரிய நிலையில் அதை அவர்களை தூக்கி விடுகிறவர்களாய் தேற்றுகிறவர்களாய் மாறுவோம். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்க்கலாம், கத்தர் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி ஆறுதல் அடைவார்கள்? பிதாவானவர் சகலவித ஆறுதல்களின் தேவனாக இருக்கின்றபடியினால் அவருடைய ஆறுதலை பெறுவார்கள். கிறிஸ்துவானவர் நம்முடைய பாடுகளுக்கு தகுந்தாற் போல ஆறுதலை எப்பொழுதும் ஊற்றி தருகிறவராயிருக்கிறபடியினால் நமக்கு ஆறுதல் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் என்ற பெயரோடு கூட இந்த உலகத்தில் வந்து நம்மை தேற்றரவு செய்வதையே அவருடைய முதல் முக்கிய தொழிலாக கொண்டு நமக்குள்ளேயே குடியிருந்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி திடப்படுத்தி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர். ஆகவே நமக்கு ஆறுதல் அடைய முடியும். ஹல்லேலூயா. பைபிள் வசனங்கள், வசனத்தின் சரித்திரங்களானாலும் வசனத்தினுடைய செய்திகளானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் எதுவானாலும் நமக்கு அந்த வசனங்கள் ஆறுதலை தருகின்றது, ஆறுதலை தருகின்றது. ஆகவே துயரப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடைய முடியும். மாத்திரமல்ல நமக்கு ஒரு அன்பான நட்பை கத்த தந்திருக்கிறார். நமக்கு உலக பிரகாரமான நண்பர்களை காட்டிலும் ஆவிக்குரிய நண்பர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய நண்பர்களோடு பேசும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது ஒருவருக்கொருவர் தேற்றரவு உண்டாகிறது, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகிறது. இந்த ஐந்து நிலைகளிலும் நான் ஆறுதலை நிறைவாய் பெற்றுக்கொள்ள என்னை வழிநடத்தும் அப்பா. இந்த ஐந்து நிலைகளிலும் நானும் ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை நாங்கள் தியானித்த வார்த்தைகளை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். பிதாவானவர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன், கிறிஸ்துவானவர் எங்கள் பாடுகளுக்கு தகுந்த ஆறுதலை எங்களுக்கு ஊற்றுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாகவே எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை தேற்றரவு பணி நடத்துகிறவர், உமது திருவசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆறுதல் தருவதற்கும் பொறுமை தருவதற்கும் ஏதுவானவைகள், நீர் எழுப்பியிருக்கிறான ஒவ்வொரு விசுவாசிகள் நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசும் பொழுது இது ஆவிக்குரிய கூட்டமைப்பிலே நாங்கள் கர்த்தாவே ஆறுதலை ஒவ்வொருவர் மூலம் ஒவ்வொருவர் அடைந்து கொள்ள ஏதுவாகின்றது. இப்படிப்பட்ட அழகிய ஐந்து வித ஆறுதலின் வழிகளை எங்களுக்கு நீர் வைத்திருக்கின்றபடியினாலே இந்த ஆறுதலை நாங்கள் எப்பொழுதும் அடைந்து கொண்டு அந்த பழையற்பாட்டு தீர்க்கதரிசி ஆபகூக் சொன்னது போல இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைகிறவர்களாகவும் அமையன் இல்லாமையின் நாளில் கழிவூறுகின்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் எங்கள் கால்களை நீர் எப்பொழுதும் மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடத்த பண்ணுகிறவர் என்று சொல்கிற விசுவாசத்தோடு கூட ஆறுதல் அடைந்து முன் செல்ல உதவி செய்யும். இயேசு நீர் தாமே சொன்ன வார்த்தைகள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த வார்த்தை இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறைவேறுவதாக. அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக. ஆறுதலோடு எழும்பி செல்லட்டும். பிறருக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக எழும்பி செல்லட்டும். உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.